வணக்கம் கோபாசே நேயர்களே, இந்த எபிசோடில் தமிழக நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் வந்து ஏதோ கட்சியில் அவருக்கு வந்து எந்த ஆதரவும் இல்லாத மாதிரியும் அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டவர் போலவும் வந்து நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடிந்தது. அதற்கு நாம் தரும் ரிப்ளை தான், நீங்கள் சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் வந்து சொல்கிறாரு, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்து நான் வந்து பல கோரிக்கைகள் வைத்தேன், இந்த ஆன்லைன் ரம்மி அப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங் இதை பற்றியெல்லாம் கூட வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், ஜிஎஸ்டியில் அதை கொண்டு வரணும் அப்படின்லாம் நாங்கள் பண்ணோம், ஆனால் வந்து முடியல. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக கூட்டணும், ஆனால் வந்து ஏன் வந்து அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் நாங்கள் உள்ளபடியே வரவேற்கிறோம். அப்படியே பேசிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, எப்படிங்க நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி கருத்து தெரிவிப்பீங்களான்னா அவர் வந்து சொல்கிறாருக்கு. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து நான் என்னோட ஏரியாவுக்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்கு என்னால் வந்து சொல்ல முடியும், ஆனால் இப்போ வந்து இப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃப்ரீபீஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நிதி ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டால், இந்த மாதிரி அரசியல் ரீதியான இதெல்லாம் கேட்டால் அதுக்கு வந்து பார்ட்டி இருக்குது, பார்ட்டி பார்த்துக்குவாங்க, கட்சியில் இருக்கிற சீனியர்ஸோ முதலமைச்சராக பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாரு. இது வந்து அவர் வந்து எக்ஸாக்டாக வந்து தன்னோட ரோல் கட்சியில் என்ன, தன்னோட ரோல் கவர்மெண்டில் என்னங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக வந்து அவர் சொல்கிறாரு. அதற்கு இடையில் உள்ள வேறுபாடுகள், அதற்குள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஊடக நண்பர்கள் உடனே பிடிஆர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டார், அவருக்குன்னு எந்த கட்சியில் ஆதரவும் இல்லை, சீனியர்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்காங்க, இப்படி இந்த மாதிரி சொல்கிறாரு. இது வந்து ஒரு சீப்பான நேரட்டிவ். இப்பேற்பட்ட ஒரு புத்திசாலி அமைச்சர், ஒரு ரொம்ப திறமைசாலியான ஒரு அமைச்சர் நமக்கு கிடைத்திருப்பது வந்து திமுக அரசு மட்டும் இல்லை, தமிழகத்துக்கே வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு பொது ப்ராப்பர்ட்டி அவர், சரிங்களா. திமுக அஃப்கோர்ஸ் அவர் திமுகவாக இருந்தாலும் மக்களே அவருக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர் மீது செருப்பு வீசிய போது திமுககாரங்களாம் போய் போராடினாங்களே, போய் மதுரை ஸ்டேஷனில் போய்ட்டு ஸ்டேஷனே முற்றுகையிட்டாங்களே. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுங்கிறது முதலமைச்சர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. போராட்டங்கள் நீங்கள் பண்ணாதீங்க, கலவரங்கள் பண்ணாதீங்கன்ற ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது சில அட்வான்டேஜஸ் இருக்கும், நம்ம போயிட்டு முன்னாடியே சொல்லலாம், இந்த மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், கண்டன ஆர்ப்பாட்டம்னு சொல்லலாம். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட அந்த எல்லாமே செய்யக்கூடிய அதிகாரமே நம்மக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு நம்ம போராடணும், எதுக்கு நம்ம போய் இது பண்ணணும், யார் செருப்பு போட்டானோ அவனை அரெஸ்ட் பண்ணு, யாரை தூண்டி விட்டானோ அவனை கூப்பிட்டு வந்து விசாரி அப்படின்னு முடிச்சிட்டாங்களா அந்த கேஸையே. அப்படி இருக்கும்போது எதிர்க்க வந்து நம்ம அந்த விஷயத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் தனித்து விடப்பட்டார். எப்படி தனித்து விடப்பட்டார், அவர் வந்து முழு சுதந்திரம் இருக்குது அவருக்கு, இல்லாமலாம் வந்து அவர் வந்து மீடியா கிட்டலாம் பேசுகிறாரு, மீடியா கிட்ட மனசில் நினச்சதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாரு. நீங்கள் ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் எந்த ஒரு அமைச்சராவது இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சு பார்த்துருப்பீங்களா, யாருமே வைக்க மாட்டாங்க. அப்படியே கேட்டால் கூட அவங்க அம்மாவை புகழ்ந்து சொல்கிறதுக்குள்ளே அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சிடும். மாண்புமிகு இதையும் புரட்சி தலைவி, கழகத்தின் இறந்த பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் 5 முறை முதலமைச்சர் 4 முறை முதலமைச்சர் அது எத்தனை முறையோ அந்த அம்மாவே போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சிஎம் ஆவாங்க, அது எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதிலே பேட்டி முடிஞ்சிடும். அப்படியெல்லாம் பார்த்துற அமைச்சர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் வந்து அந்த புகழ்ச்சி அதெல்லாம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வராரு. உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு சொல்கிறாரு, ஃபினான்ஸ் கமிஷன்னா என்னன்னு சொல்கிறாரு. லிட்ரலாக வந்து பாமர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் நிதித்துறை பற்றின பல விஷயங்களை வந்து அவர் இந்த ஒரு 1 இயரில் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். அதற்கு வந்து நம்ம அவரை முதல்ல பாராட்டணும். அவர் சொல்கிற சில விஷயங்களை வந்து ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அது ஒரு கட்சிக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு பொது வெளியிலையோ என்னமோ பிடிஆர் அவர்களை வந்து தனித்து விடப்பட்ட மாதிரி நிச்சயமாக கிடையாது. மக்களுக்காக நல்லது செய்யும் எந்த அமைச்சரையும் மக்களும் விடமாட்டார்கள், அந்த கட்சியும் விடாது. இது எங்களை போன்ற ஒரு மெச்சியோட ஊடக நண்பர்கள் எங்களுக்கே இருக்கும்போது கட்சிக்கு இருக்காதா, முதலமைச்சருக்கு இருக்காதா, கண்டிப்பாக அவர்களுக்கு எப்போவுமே அவரை அரவணைப்பார்கள். அரவணைக்க வேண்டிய அவசியமே பிடிஆருக்கும் கிடையாது. அவர் வந்து அவரோட வேலையை கரெக்டாக செய்கிறாரு. அவரோட வேலை என்ன, தமிழ்நாடு ஃபினான்ஸ் கடன் சுமையை குறைச்சாரா, குறைச்சாரு. நிதி ஆதாரங்களை கூட்டினாரா, கூட்டினார். இப்போது பாருங்கள், 3000 கோடி நிதி இல்லா கடன், அதாவது வட்டியில்லா கடன் போயிட்டு அங்கே பேசி தமிழகத்தோட தேவையை வந்து முன்னெடுத்து சொல்லி நம்ம ஒன்றிய அமைச்சகம் கிட்ட அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி 3000 கோடி கடன் இல்லா, அதாவது வட்டியில்லா கடன் வந்து இப்போது உங்ககிட்ட வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் ட்ராக் ரெக்கார்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயம் அவருக்கு கட்சி ஆதரவு இருக்கும், மக்கள் ஆதரவு இருக்கும். ஊடகங்கள் தயவு செய்து திரிப்புவாதம் செய்ய வேண்டாம். நீங்கள்
இது நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற மினிஸ்டர்ஸை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அவர்களை பர்சனலாக செட்பேக் பண்ணணும்னு ஆர்எஸ்எஸ்காரங்களும் பிஜேபிக்காரங்களும் வேலை செய்யட்டும். ஆனால் நம்ம ஊடக நண்பர்களே சில பேர் வந்து இந்த மாதிரி நரேட்டிவ்ஸ்க்கு போயிட்டு பலி ஆகிடுறாங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி, ஃப்யூச்சருக்கான வளர்ச்சி, இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இல்லாத விஷயங்களெல்லாம் நம்ம பேசி பெருசு பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். எப்போவுமே பிடிஆருக்கு ஆதரவு இருக்கும், கட்சியிலும் சரி மக்களிடமும் சரி. நன்றி, வணக்கம்.